ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பார்ப்போம். இந்த பித்த வெடிப்பு இருக்குத்தானே காலில், பாத வெடிப்பு, அது வந்து ரொம்ப நம்மளை சிரமப்படுத்தும். நடக்க இயலாது, எதுவும் வேலைகள் செய்ய இயலாது, கால் வலிச்சுக்கிட்டு இரவைக்கெல்லாம் வலிக்கும், வெளியில் ஷூ போட இயலாது, சப்பாத் போட்டாலும் சரி வெளியில் நடக்கக்குள்ளேயோ வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் தானே. அப்போ அதிலேருந்து நாங்கள் நிவர்த்தியாக அதை எப்படி சுலபமாக இல்லாமல் ஆக்குவோங்கிறத இன்றைக்கி நாங்கள் பார்ப்போம். அப்போ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னால், உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு ஒன்று, பொட்டேட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க, கொஞ்சம் சால்ட், உப்பு கொஞ்சம் எடுத்துக்குவோம், லெமன் உண்டு, தேசிக்காய் இதில் அரைவாசி எடுத்துக்குவோம். அப்புறம் நாங்கள் டூத்பேஸ்ட், எதாக இருந்தாலும் சரி, சிக்னலாக இருந்தாலும் சரி, க்ளோகார்ட்டாக எதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இதை எடுத்துக்குவோம். ஆனால் பெட்டர் இதுன்னு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நாங்கள் முதல்ல சீவி எடுத்துக்குவோம். உருளைக்கிழங்கு இப்படி சீவி எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா இப்படி ஒரு துருவுரை வச்சு, கிரேப்பை வச்சு நல்லா இதை சீவி எடுத்துக்குவோம் நாங்கள். பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்னதாக எங்களுக்கு எந்த அளவு தேவையோ, ரெண்டு காலுக்குமோ, ஒரு காலுக்கு ரெண்டு நாளும் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரெண்டு நாளைக்குனாலும் பிரச்சனை இல்லை, எடுத்து பண்ணிக்கலாம். இப்போ இதை சீவிட்டு இதுக்குள்ள நாங்கள் இந்த தேசிக்காயை அரைவாசியாக வெட்டிக்குவோம். வெட்டிட்டு இதில் கொஞ்சம் எரியுந்தான், ஆனால் காஞ்சி போயிடும், நல்ல டக்குன்னு அந்த பித்த வெடிப்பை வந்து பாத வெடிப்பு இல்லாமல் ஆகிரும். அப்போ கொஞ்சம் தேசிக்காய் ஜூஸ், இந்த லெமன் ஜூஸ் விட்டுக்குவோம், இந்த விதை இல்லாமல். அப்புறம் இந்த சால்ட், உப்பையும் இதில் நாங்கள் போட்டுருவோம். போட்டுட்டு இந்த பேஸ்ட், பேஸ்ட் எடுத்து ஒரு கொஞ்சம் எங்களுக்கு இந்த அளவுக்கு போட்டு போட்டு நாங்கள் வந்து இப்போ இதை வந்து நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சாறு, இந்த ஜூஸ் கீழே வருது தானே, இதை வடிகட்டிட்டு ஒரு வடி ஒன்று வடித்து வடிகட்டிட்டு அப்படியே போட்டாலும் அதுவும் நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் அப்படி வடிகட்டிட்டு போக போடக்குள்ளே கொஞ்சம் நேரம் வச்சுருக்கையிலாவது எல்லாம் ஒழுகி போயிடும். இந்த மாதிரி இந்த ஜூஸ் இருக்குதானே இந்த வர்றது, இதை நாங்கள் இப்படி புளிஞ்சு எடுத்தாலும் வரும். அதனால் நாங்கள் இப்போ வந்து இதை ஒரு கிரைண்டரில் போட்டு, ஒரு மிக்சியில் போட்டு, இப்படி ஒரு மிக்சி எடுத்து அதில் இதை எடுத்து போட்டு நல்லா நாங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். பார்த்தீங்களா, இப்போ இதை நாங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். நாங்கள் இந்த அரைச்ச பேஸ்ட்டை நல்லா இதில் ஊற்றிடுவோம். இதில் ஊற்றிட்டு இப்போ எங்கள் காலில் வந்து இந்த காலில் அந்த பாதத்தில் வெடிச்சிருக்க இடத்துல நல்லா வந்து இப்படி நல்லா இதை எடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரிக்கு நல்லா பூசி விடுவோம். இந்த மாதிரி நல்லா பூசி விட்டிங்கன்னு சொன்னால் இது மாதிரி தொடர்ந்து ஒரு ஒரு பத்து நாள், ஒரு அஞ்சு நாள்லேயே நல்ல சுகம் கிடைச்சிரும், நல்லா வந்துடும். இருந்தாலும் நல்லா அழகாக கால் வந்து நல்லா அழகாக வர்றதுக்காக தொடர்ந்து நாங்கள் பத்து நாள் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் ஒரு அஞ்சு ஆறு நாள்லேயே வந்து அந்த வெடிச்சிருந்த இடம், வெடிச்சு நல்லா வெடிச்சிருக்கும் தானே, அதெல்லாம் வந்து ஃபுல்லாக இல்லாமாகிரும், நல்லா குணமாகிரும். தொடர்ந்து எங்களுக்கு கால் வந்து அந்த சுருக்கம் அதுங்கெல்லாம் இல்லாமல் நல்லா அழகாக வரணும்னு சொன்னால் இந்த மாதிரிக்கு ஒரு ஒரு பத்து நாள் போல் பூசி பூசி இப்படி நல்லா வச்சு ஒரு கொஞ்சம் நேரம், ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா, அதுவும் இரவையில் வந்து நாங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருக்கக்குள்ளே இந்த மாதிரிக்கே பூசிக்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கு பிறகு கழுவிட்டு படுத்தாலும் நல்லா வரும். இந்த மாதிரிக்கே ஒவ்வொரு நாளுக்கும் இரவைக்கு நல்லா பூசி பாருங்கள். இல்லாட்டி டைம் இருந்துச்சுன்னு சொன்னால் மத்தியானம் டேலையும் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு முறை இப்படி பூசி விட்டால் டக்குன்னு குணமாகும், அஞ்சுலேருந்து ஆறு நாளுக்குள்ளே குணமாகிரும். அதே மாதிரிக்கு அந்த கால் சுருக்கம், காலில் உள்ளதெல்லாம் வந்து ஒரு பத்து நாளுக்குள்ளே நல்லா வந்துடும்.
எனக்கு நானே பூசிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வச்சுருந்தேன் கையில். இப்படி காலில் பூசக்குள்ளே நல்லா வரும். நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா குணமாகும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். எங்களுக்கு ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பாதை வெடிப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லாமே போயிடும். ஏன்னா அதில் உள்ள அந்த தேசிக்காய், உப்பு, இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்ந்து அது வந்து ஒரு நல்லதாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.